ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படியே வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பார்த்திங்கன்னா 1000-2000 போட்டு வாங்குறதோட நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டிவேர், இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வேம்பாளம் பட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா தும்பை இலை கிடச்சது அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, வேப்பிலை, அடுத்து மருதாணி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் எடுத்துருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், பாதாம் பருப்பு ஒரு 3, ஆவரம்பூ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், அந்த பாதாம், இதை 3 மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, வெந்தயம் அதே மாதிரி தான். பிறகு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி, கருவேப்பிலை, தும்பையில் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ தலை இருந்த மாதிரி இருந்து பாருங்கள், அரைச்சதே குறைவாக தான் இருக்குது. தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சுத்தமான தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கருஞ்சீரகம், பாதாம், வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஆவரம்பவும் சேர்த்துக்கலாம். அடுத்து லைட்டாக ஹீட் ஆனதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்து வெட்டிவேர், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, ஏன்னால் கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரைக்காத கருவேப்பில் கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேம்பாளம் பட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டிருந்த இலைகள் பார்த்திங்கன்னா எடுத்து நுணுக்கி பாருங்கள், இந்த மாதிரி நுணுங்கி வரணும், கிறிஸ்பியான மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த நம்ம போட்ட இலைகள் எல்லாம். அப்போ தான் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கி வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே உருட்டுன்னு எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறின உடனே அந்த வேம்பளம் பட்டை கலர் எல்லாமே கலந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை வடியில் வடிக்கிறத விட துணியில் வடித்தோம்னா சுத்தமாக ஃபில்டர் ஆகி வந்துடும். அதெல்லாம் எடுத்து போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்தை வேலை தான் நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம டைம் இல்லை, டைம் இல்லைன்னு கடையில் வாங்குகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த எண்ணெய் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லீலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. பை பாய்.